நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆடியில் நீங்கள் போட்ட எல்லா விதைகளுமே முளைச்சி வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோடய விதைகள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 95%லேருந்து 98% விதைகள் வந்து முளைச்சி வந்துருச்சு. இந்த பீரியடில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாற்றுகளுக்கு நிறைய ஊட்டச்சத்து தேவைப்படும். அப்போ தான் நிறைய இலைகள் வைக்கும். நிறைய இலைகள் வைக்கும்போது தான் அது வந்து மொட்டுக்கள் வைக்கிறதுக்கோ பூக்கள் வைக்கிறதுக்கும் பிஞ்சு பிடிக்கிறதுக்கும் நல்லா உதவியாக இருக்கும். இந்த நிறைய இலைகள் வரத்துக்கு என்ன ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு விதமான ஃபர்டிலைசர் அட்வைஸ் தான் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவோட முடிவில் நம்ம வீட்டில் இன்றைக்கி பூத்த பூக்களோட ஒரு பதிவு ஒரு வீடியோ வரப்போகுது. அதுவும் வந்து பாருங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. இன்றைக்கி நம்ம இந்த கரைசில் தாங்க நம்ம செடிகளுக்கு கொடுக்க போகிறோம். நீங்கள் தான் வீட்டில் சமையல் அப்படின்னா உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் இது என்ன கரைசல் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு நைட்ரஜன் ரிச்சான ஒரு ஃபர்டிலைசர். இனி வர பீரியடில் நாற்று விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இலைகள் தான் நிறைய வைக்கும். ஸோ நைட்ரஜன் தான் நமக்கு நிறையா தேவை. இது வந்து நைட்ரஜன் ரிச், அதே சமயத்தில் ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசருங்க. இப்போ நீங்கள் போட்ட உடனே வந்து செடிக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடாது, இல்லை ஒரு ரெண்டு நாள்லலாம் இதோட எஃபெக்ட் வந்து தீந்து போயிடாது. இதோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10-15-20 நாள் வரைக்கும் அந்த செடி மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து இலைகள் வைக்க 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 இது வந்து உதவிக்கிட்டே இருக்கும். நீங்கள் 15 நாளைக்கு அப்புறமா திரும்ப இன்னொரு தடவை நீங்கள் இதே ஃபர்டிலைசரை கொடுக்கலாம். இந்த கரைசலை வந்து நம்ம 5 லிட்டர் தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணிவிட்டு நம்ம செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அது பாருங்கள் எவ்வளோ நுரைச்சிக்கிட்டு எவ்வளோ கெட்டியாக இருக்குது அப்படின்னு. இதை ஒரு தடவை நீங்கள் ஃபில்டர் பண்ணிடுங்க. ஃபில்டர் பண்ணலை அப்படின்னா அந்த துளைகளை போய் அடைச்சிக்கும், அந்த ஷவர் கேப்போட துளைகளை போய் அடைச்சிக்கும். அதனால் நீங்கள் அந்த ஃபில்டர் பண்ணிவிட்டு ஊற்றிடுங்க. அஞ்சு லிட்டர் தண்ணிங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 லிட்டர் தண்ணி வரைக்கும் தான் நான் வந்து ஃபில் பண்ணுறேன். பாட்டிலை ஃபுல்லாக வந்து நான் ஃபில் பண்ணலை. அதுக்கப்புறமா நாற்றுகளுக்கு மேலே வந்து நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். இன்னொரு ஒரு ஃபர்டிலைசரும் பண்ண போகிறோம். ஸோ முழுமையாக வந்து நீங்கள் பதிவை வந்து பாருங்கள். இப்போது இந்த இது எப்படி தயார் பண்ணலாம், இந்த கரைசல் எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம சோயா சங்க்ஸ் எடுத்துக்கலாம். சோயா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு பொருள், நைட்ரஜன் ரிச்சாக இருக்கக்கூடிய பொருள். இதை வந்து நம்ம கால்நடைகளுக்கு வந்து தீவிரமாக பயன்படுத்துகிறாங்க. நம்ம நாட்டில் வந்து ரொம்ப கம்மியாக தான் உபயோகிக்கிறாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா அயல் நாடுகளில் இது வந்து ரெகுலராகவே ஒரு சாதாரணமாகவே இதோட மீலை வந்து உபயோகிக்கிறாங்க. நம்ம கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்குலாம் உபயோகிக்கிற மாதிரி இதோட அந்த வேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த சோயா சங்க்ஸை நல்லா வந்து நீங்கள் சுடுதண்ணியில் யூஸ் நம்ம வந்து சமையலுக்கு எடுப்போம் இல்லையா, கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அதை நல்லா புளிஞ்சு எடுத்து தானே நம்ம சமைப்போம். கிட்டத்தட்ட 3 தடவை நீங்கள் புளிஞ்சு எடுக்கலாங்க. நான் வந்து 3-4 தடவை வந்து இதை நல்லா வாஷ் பண்ணி எடுப்பேன். எனக்கு எங்கள் பசங்களுக்கு வந்து இதோட ஒரு கிரேவி சப்பாத்திக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் வந்து நான் இது ரெகுலராகவே பண்ணுவேன். நல்லா இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துருங்க. 3 தடவை கழுவி எடுங்க. 1 தடவை முதல் தடவை நல்லா ஒரு சுடு தண்ணியில், 2வது தடவை நல்லா பச்சை தண்ணியில், 3வது தடவையும் பச்சை தண்ணியில் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அந்த 3 தண்ணியுமே நீங்கள் பத்திரமாக வச்சுக்கலாம். அந்த தண்ணியை தான் வந்து நம்ம டைல்யூட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பிளான்ட்ஸ்க்கு கொடுக்கப்படும். இதுதான் அந்த கரைசல். இந்த கரைசல் நம்ம முதலே சொன்ன மாதிரி 5 லிட்டர் தண்ணியில் நீங்கள் டைல்யூட் பண்ணிவிட்டு நாற்றுகளுக்கு கொடுக்கலாம். சாயிலில் அந்த நாற்று வச்சுருக்க சாயிலில் நம்ம போடலாம். ஸ்பெஷலி கீரைகளுக்கு, கீரை செடிகளுக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஃபர்டிலைசருங்க இது. இந்த கரைசலை வந்து நீங்கள் கீரைகளுக்கு நல்லா கொடுக்கலாம். ஓகே, 2வது ஃபர்டிலைசர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த சோயா சங்க்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி பவுடர் ஆயிரும். 1 நிமிஷத்தில் வந்து அரைச்சிடுங்க. இதை வந்து நம்ம சோயா மீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம செடிகளுக்கு, எந்த செடியாக இருந்தாலும் சரி, எந்த செடிகளுக்கு நிறைய இலைகள் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த செடிகளுக்கு நீங்கள் இதை வந்து பயன்படுத்தலாம். நீங்கள் ரோஜா செடிகள் கூட உங்களுக்கு இலைகள் நிறைய வேணும், பூக்களும் வரும், பட் இலைகள் இருந்தால் தானே பூக்கள் வரும். ஸோ வந்து அதுகளுக்கும் நம்ம கொடுக்கலாம். லைட்டாக அந்த மண் வந்து செடிக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் தள்ளி லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு குழி பறிச்சுட்டு அதில் வந்து போடுங்க. உங்கள் தோட்டத்தில் எறும்பு இருக்குது அப்படின்னா இந்த சோயா மீலோடையே கூட கொஞ்சமாக வந்து நீங்கள் இந்த
எறும்பு பொடி இல்லாட்டினா சின்னமன் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி போடலாம். இந்த மாதிரி சோயா மீல் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பூக்கிற காலம் வரும் இல்லையா, அந்த காலத்தில் கொடுக்காதீங்க. இப்போ வந்து உங்கள் செடியில் வந்து நாற்றுகள் காய் வந்து வைக்க போகுது, அந்த நேரத்தில் வந்து நீங்கள் கொடுக்காதீங்க. இலைகள் நிறைய வேணும் அப்படின்ற சமயத்தில் மட்டுமே நீங்கள் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம நம்மளோட பூத்தோட்டத்தை பார்க்கலாம். இந்த உரம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இது எங்கள் வீட்டு நந்தியா வட்டங்க. இன்றைக்கி நல்லா நிறையா பூத்திருக்கு, பார்க்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பாருங்க, நந்தியா வட்டம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரோஜா செடியிலும் நிறைய மொட்டுகள் வச்சிருக்கு. ஜெட்ரோபா நீங்க நிறைய தடவை பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டில். அப்படியே பூவோட அந்த மலை தண்ணியில் வந்து வெயிட் தாங்காம பாரம் தாங்காம அது கீழே தான் சாஞ்சுக்குது. அதனால நல்ல பெரிய பூவாகவே பூத்திருக்கு. இப்போ இதுக்குன்னு ஃபைனலாக இதோட பேர் தெரிஞ்சிருச்சு. இது வந்து சந்தன முல்லை அப்படின்னு நான் ஒரு ஃபைனலாக வந்துட்டேன். இதோட பேர் வந்து சந்தன முல்லை அப்படின்னு. செம்பருத்தி டெய்லியுமே பூக்குது. ஈவன் ஒரு பெரிய செம்பருத்தியுமே கூட பூத்திருந்தது. நான் உங்களுக்கு வேறு ஒரு பதிவில் காமிக்கிறேன் இந்த பெரிய செம்பருத்தியை. ஒரு பெரிய பதிவு போடுறதுக்காக, அதாவது பெரிய பூக்களை வரத்துக்கு என்ன ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்து ரொம்பவே 100% ரொம்ப இஃபெக்டிவான ஒரு உரம். அது வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் அதை ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த உரம் போடும்போது நல்லா பெரிய பெரிய பூக்களாக வருங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நான் அதை போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக என்டர்டைனிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ்.